சாஹா அயனியாக்கம் சமன்பாட்டிற்காக அறியப்படுற தலைசிறந்த வானியற்பியலாளர் மெக்னாட் சாஹா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1893 அக்டோபர் 6 அன்னைக்கு பிரிட்டிஷ் இந்தியாவுடைய, அதாவது இன்றைய பங்களாதேஷோடைய டாக்காவில் இருக்கிற காலியாகேர் உபசில்லாவில் ஜெகநாத் சாஹாவுக்கும் புவனேஸ்வரி தேவிக்கும் 5வது குழந்தையாக பிறக்கிறார் மெக்னாட் சாஹான்னு அறியப்படுற மெக்னாத் சாஹா. இவர் கூட பிறந்தவங்க 7 பேர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு குரோசரி ஷாப், அதாவது மல்லிகைக்கடை வச்சு நடத்தி வந்திருக்கிறாங்க. அந்த ஒரு நேரத்திலெல்லாம் மெக்னாட் சாஹா உட்பட இவருடைய குடும்பத்தில் இவருடைய உடன் பிறந்தவங்க, இவங்களுடைய அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி மொத்தமாக 10 பேர் இருந்திருக்கிறாங்க. இந்த அத்தனை பேருக்குமே சேர்த்து இவருடைய அப்பா மட்டும் சம்பாதிக்கக்கூடிய வருமானம் போதுமானதாக இல்லாமல் இருந்தது. இதனால இவருடைய குடும்பம் ரொம்பவும் ஒரு ஏழ்மையான நிலைமையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய குடும்பம் நாமசுத்ரா அப்படின்ற ஒரு கேஸ்ட்டை சேர்ந்தவங்களாகவும் இருந்திருக்கிறாங்க. இந்த நாமசுத்ரா கேஸ்ட் அப்படின்றது அப்பர் கேஸ்ட்டு கிடையாது. ஸோ இதனாலேயுமே பல பிரச்சனைகளை மெக்னாட் சாஹாவுடைய குடும்பத்தினர் வந்து அனுபவிக்க வேண்டியிருந்தது. இந்த ஒரு சமயத்துலலாம் மெக்னாட் சாஹாவுடைய கிராமத்தில் நிறைய பேர் படிக்காதவங்க தான் இருந்திருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் இந்தியாவிலேயே நிறைய பேர் படிக்காதவங்க தான் இருந்தாங்க. ஆனால் நல்லா பணக்காரங்க அந்த மாதிரியான நபர்கள் மட்டுமே படிக்க முடிஞ்சது. ஸோ அவங்களுடைய குழந்தைகள் மட்டுமே பள்ளிக்கு வந்து போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆங்காங்கே சில ஆசிரியர்களே அவங்க மரத்தடியில் உட்கார வச்சு சில மாணவர்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த மாதிரியான எஜுகேஷன் சிஸ்டமுமே அந்த ஒரு சமயம் வந்து இருந்து வந்தது. ஆனால் முழுக்க முழுக்க மெக்னாட் சாஹாவுடைய குடும்பமாக இருக்கட்டும், அவருடைய வசதியாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் அவருடைய கேஸ்டாக இருக்கட்டும், எதுவுமே இவருடைய படிப்புக்கு ஒத்து வராத ஒரு விஷயமா இருந்தது. இதனாலேயே மெக்னாட் சாஹாவுடைய குடும்பத்தில் ஒருத்தர் கூட படிக்காதவங்களாக இருந்திருக்கிறாங்க. அதனால் சின்ன வயசுலேருந்தே மெக்னாட் சாஹா இவருடைய அப்பாவுடைய மல்லிகை கடைக்கு வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இவருடைய அப்பா கூட சேர்ந்து உதவி செய்கிறதுக்காக. ஸோ சின்ன வயசில் இப்படி தான் வந்து இவர் வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனால் போக போக இவர் இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே மற்ற பசங்க ஸ்கூலுக்கு போகிறத பார்க்குறது, அதுக்கப்புறமா ஆசிரியர்கள் மரத்தடியில் உட்கார வச்சு சில மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குறது, அதை பார்த்துட்டு இவர் கொஞ்சம் கொஞ்சமாக மெக்னாட் சாஹாவுக்கு படிப்பில் ஆர்வம் வர ஆரம்பிக்குது. இதனால் மற்றவங்க வந்து நோட்டில் புக்கில் இந்த மாதிரி எழுதுறாங்க அப்படின்னு சொன்னால் இவர் வந்து தரையிலே மண் தரையிலேயே கையை வச்சு எழுத ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி மெக்னாட் சாஹாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த படிப்பில் ஆர்வம் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருந்தது. ஒரு முறை மெக்னாட் சாஹா அவருடைய அப்பாட்ட போய் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இவருடைய அப்பா ஒத்துக்கலை. ஆனால் போக போக மெக்னாட் சாஹா வந்து அடம்பிடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ உலகத்திலே எனக்கு தெரிஞ்சு மெக்னாட் சாஹா தான் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்ச ஒரு குழந்தையாக இருந்திருக்கிறாங்க. அப்போது அடம்பிடிச்ச பிறகு இவருடைய அப்பாவுக்குமே வந்து வேறு வழி இல்லை, மெக்னாட் சாஹாவை கூட்டு போய் ஒரு சாதாரண ஒரு சக்கரவர்த்தி அப்படின்ற ஒரு ஆசிரியர்கிட்ட விட்டு படிக்க வச்சுருக்கிறாங்க. ஸோ அவர் அவருடைய வீட்டிலேயே வச்சு கொஞ்சம் மட்டும் பணம் வாங்கிட்டு மெக்னாட் சாஹாவை வந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போது மெக்னாட் சாஹா அந்த மேத்தமேட்டிக்ஸ் கணிதத்துலலாம் ரொம்பவே ஒரு டேலண்டான ஒரு பெர்சனாக இருந்திருக்கிறார். அதாவது சின்ன வயசில் இவர் எழுத படிக்க கற்றுக்கிட்ட பிறகு போக போக இவருக்கு இந்த மேத்தமேட்டிக்ஸில் ரொம்ப ஆர்வம் இருந்தது. இதனால் எந்த சம் கொடுத்தாலும் மற்ற பசங்களை விட, மற்ற பணக்கார பசங்களை விட ரொம்ப வேகமாகவே மெக்னாட் சாஹா வந்து செஞ்சு முடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனால் ஆசிரியருக்கு மிகப்பெரிய வியப்பு. அப்போ இவருடைய ஆசிரியர் இவருடைய அப்பாட்டே வந்து மெக்னாட் சாஹாவை வந்து வேற எங்கேயாவது படிக்க வைங்க, ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்க வைங்க, நான் வந்து ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுக்குறேன், நான் வைக்கக்கூடிய அந்த டெஸ்ட்லாம் நல்லா பாஸ் பண்ணியிருக்கிறான், நிறைய மார்க் எடுத்திருக்கிறான், நம்ம கிளாஸ் ஃபர்ஸ்டே இவன் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மெக்னாட் சாஹாவுடைய அப்பாவுக்கு ஒரு தயக்கம் இருந்தது. என்ன தான் தயக்கம் இருந்தாலும் மெக்னாட் சாஹாவுடைய படிப்பில் இருந்த ஆர்வம், அவர் படிப்பில் ஆர்வம் மட்டும் காட்டாமல் படித்து அதை சாதிச்சும் காமிச்சிருக்கார் அப்படின்றனால சரி அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய இவங்க வாழ்கிற இடத்துலேயே இருக்கக்கூடிய டாக்கா கொலீஜியட் ஸ்கூலில் இவர் சேர்த்துறாங்க. அப்போ இவருடைய ஆசிரியர் தான் வந்து இவருக்கு வந்து இந்த ஸ்டைஃபண்டு மாதிரி, அதாவது ஸ்காலர்ஷிப் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க உதவித்தொகை. அந்த உதவித்தொகையோடு தான் மெக்னாட் சாஹா அந்த ஸ்கூலில் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. படிக்க ஆரம்பித்த பிறகு ரொம்பவே வேகமாக நிறைய விஷயங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுதான் போக போக மெக்னாட் சாஹாவுக்கு சில பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. அதாவது இந்த டாக்கா கொலீஜியட் ஸ்கூலில் இவர் படிச்சுட்டு இருக்கும்போது தான் இவருக்கு வந்து இந்த சுதந்திர போராட்ட தியாகிகள் பற்றிலாம் அவருக்கு தெரிய வருது. ஸோ இந்தியாவே இந்த சுதந்திரத்துக்காக ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடுறாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் இவர் வந்து புரிஞ்சிக்க முடிஞ்சுது. இதனால் மெக்னாட் சாஹாவுமே வந்து போராடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ தான் கரெக்டாக 1905 அதாவது இவர் பிறந்து 12 வருடங்களுக்கு பிறகு இந்த வங்க பிரிவினை அப்படின்ற வந்து ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் சுதேசி இயக்கம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை வந்து கையில் எடுத்தாங்க. அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால் ஆங்கிலேயர்களுடைய இந்த துணியாக இருக்கட்டும் பொருட்களாக இருக்கட்டும் எதையுமே பயன்படுத்தாமல் உள்நாட்டு உற்பத்தியை மட்டுமே நம்ம வந்து பயன்படுத்தணும், அதுதான் சுதேசி இயக்கம். ஸோ அதில் அந்த ஒரு போராட்டத்தில்
மெக்னாட் சாகா வந்து கலந்துக்கிறாங்க. அந்த ஒரு நேரத்துலலாம் இவர் வாழ்ந்து வரக்கூடிய இந்த காலியாக்கேர் அப்படின்னா, அதாவது அந்த காலியாக்கேர் உபசில்லா அப்படின்றது செயரோலட்டரி அப்படின்னு இருந்தது, அதாவது செயரோட்டொலி அப்படின்ற ஒரு இடமா இருந்தது. இது காலப்போக்கில் தான் காலியாக்கேர் உபசில்லான்னு மாறி இருந்தது. ஸோ இந்த இடத்துல தான் இவர் வந்து போராடி வந்தாங்க. இப்படி இவர் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போதே போராட்டத்தில் இறங்குறார். அந்த 1905 இவர் பிறந்து 12 கூட இவர் கம்ப்ளீட் ஆகலை. அந்த சின்ன வயசுலேயே ஆங்கிலேயர்களுக்கு எதிர்த்து போராடின பிறகு ஒரு பட்டியல் ரெடி பண்ணுறாங்க ஆங்கிலேயர்கள், யார் யாரெல்லாம் இந்த போராட்டத்திலாம் ஈடுபட்டார் அப்படின்னு. அப்போ ஒரு 12 கூட ஆகாத ஒரு சிறுவனுடைய பேர் எழும்பது, அதுதான் மெக்னாட் சாகா. ஸோ அவர் வந்து டாக்கா கொலிஜியர் ஸ்கூலில் படிக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சது. அப்போ அவங்களுக்கு ஆங்கிலேயர்களுக்கு தான் இங்கே பவர் இருந்தது அப்படின்றனால உடனடியாக இவரை இவருடைய ஸ்கூல்லேருந்து நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டினது மட்டும் இல்லாமல் காண்டாக்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு அவங்க தான் வந்து ஆங்கிலேயர்கள் தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி நமக்கு கிடைக்கக்கூடிய காண்டாக்ட் சர்டிஃபிகேட் அதில் குட்டுன்னு போட்டிருந்தா ஓகே, அதில் பேட் அப்படின்னோ அன்சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னோ போட்டிருந்தா நம்மளால் வேறு ஸ்கூல்லையோ இல்லை அரசாங்க உதவி பெறக்கூடிய வேறு ஒரு பணியிலேயே நம்மளால் சேர முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைக்கு இந்த ஒரு காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து முக்கியமாக இருக்கும். அதை வந்து ஆங்கிலேயர்கள் மெக்னாட் சாகாவுக்கு அன்சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு 1905 கொடுத்துட்றாங்க. ஸோ இவர் வந்து என்ன பண்ணார், ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிறார், அது மட்டும்தானே ஒழிய மற்றபடி படிப்புலலாம் இவர் தான் வந்து நம்பர் ஒன்னாக இருந்திருக்கிறாங்க. பட் இவருக்கு வந்து டிசி கொடுத்து வெளியே அனுப்பிடுறாங்க. இதுக்கப்புறம் மெக்னாட் சாகாவுடைய அப்பா வந்து அவ்வளோதான், நீ தேரமாட்டேன், இந்த போராட்டம் இரட்டன்னு கலந்துக்கிட்டேன்னா உன்னால் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்கிறாங்க. ஸோ மெக்னாட் சாகாவும் வேறு வழி இல்லாமல் இவருடைய அப்பா கடையிலேயே வேலை பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ தான் மெக்னாட் சாகாவுடைய ஆசிரியர் வந்து மறுபடியும் வந்து இவரை பார்த்துட்டு, என்ன நல்லா படிச்சு உன்னை பத்தி கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி இந்த ஸ்கூல்ல இருந்து நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு, நான் வேற ஒரு ஸ்கூல்ல உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, சேர்த்துப்பாங்க அப்படின்னு டாக்கா காலேஜ், அதாவது அது பேர் காலேஜாக இருந்தாலும் அதுவும் ஒரு ஸ்கூல் தான். ஸோ அங்கே போய் படி, அங்கே எனக்கு தெரிஞ்ச வழக்கறிஞர் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவருடைய வீட்டில் தங்கி படி அப்படின்னு சொல்லி இந்த ஆசிரியர் சக்கரவர்த்தி அப்படின்றவர் நிறைய உதவி வந்து மெக்னாட் சாகாவுக்கு வந்து செய்கிறாங்க. ஆனால் மெக்னாட் சாகாவுக்கு வந்து அது பெரிய ஒரு விஷயமா அந்த சின்ன வயசில் தெரியல. ஆனால் இவருடைய அப்பா வந்து இவருடைய ஆசிரியர் இவ்வளோ மாதிரி கெஞ்சுறார், அந்த சசிபூஷன் சக்கரவர்த்தி அப்படின்ற ஆசிரியர் இவ்வளோ அக்கறை வச்சிருக்கிறார் மகன் மேலே அப்படின்னு சொல்லி இந்த மெக்னாட் சாகாவுடைய அப்பா நினைக்கிறாங்க. இதனாலேயே இவருக்கு வந்து டாக்கா காலேஜில் படிக்கிறதுக்கு உண்டான அனுமதி கொடுக்குறாங்க. ஸோ அவருடைய ஆசிரியனுடைய ரெக்கமெண்டில் மெக்னாட் சாகா போய் அந்த டாக்கா காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறாங்க இவருடைய ஹையர் எஜுகேஷனுக்காக. ஸோ அங்கே சேர்ந்து படிக்க ஆரம்பித்த பிறகு ரொம்பவே நல்லா படித்து வந்தாங்க. ஆனால் அங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், இவருக்கு வந்து உதவித்தொகை கிடையாது. ஏன்னா நிறுத்திட்டாங்க, உதவித்தொகையெல்லாம் கிடைக்காது, காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டில் தப்பாக போட்டிருக்கிறாங்க. ஸோ இதனால் இவருக்கு உதவித்தொகை கிடைக்கல. அப்போது மெக்னாட் சாகா அந்த சின்ன வயசில், இந்த ஒரு சமயம்லாம் இவருக்கு 13-14 தான், அந்த வயசில் இவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாருனா, நெடுந்தூரம் கூட போகணுன்னாலும் சரி அப்படின்னு சொல்லி போய் அங்கே இருக்கக்கூடிய பணக்கார மாணவர்களுக்கு போய் டியூஷன் எடுக்கிறார். ஏன்னா மெக்னாட் சாகா நல்லா படிக்கக்கூடிய மாணவர் அப்படின்றனால இவர் போய் டியூஷன் எடுக்கிறாங்க. அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு தான் இவர் வந்து படித்தே வந்தாங்க. படிப்புடைய அந்த உதவித்தொகையாக வந்து இவருடைய சம்பாதிக்கக்கூடிய டியூஷன் எடுத்து சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வந்து மெக்னாட் சாகா பயன்படுத்தினாங்க. ஸோ ஒரு பக்கம் இவர் படிச்சுட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இவர் தங்கியிருக்கக்கூடிய அந்த வழக்கறிஞருடைய வீட்டு பக்கத்துலேயே ஒரு லைப்ரரி இருந்தது. ஸோ அந்த லைப்ரரிக்கும் போய் மெக்னாட் சாகா பல பொதுவான விஷயங்களை தேடி கற்றுக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த ஒரு சமயம் இவர் இந்த ராமாயணம் சம்பந்தமான விஷயங்கள் படிக்கிறாங்க. அப்போ இந்திரஜித் அப்படின்ற ஒரு கேரக்டர் ராமாயணத்தில் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவருடைய இன்னொரு ஒரு பேர் வந்து மேகநாதன் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க, அது வந்து மெக்னாட் அப்படின்னு சொல்லுவாங்க, சாரி மெக்னாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு சமயம் தான் இவருடைய பேரெல்லாம், அதாவது மெக்னாட் சாகாவுடைய பேர் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் மெக்னாத் சாகா அப்படின்னு தான் இருந்தது. இந்த இந்திரஜித்துடைய அந்த கதையை கேட்டு இன்ஸ்பயர் ஆகி தான் மெக்னாட் சாகா வந்து மெக்னாத் அப்படின்றத மெக்னாட் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறாங்க. இது இந்த ஒரு நேரத்தில் தான் நடந்தது. இதுக்கப்புறம் மெக்னாட் சாகா தொடர்ந்து படித்து வந்திருக்கிறாங்க. 1910 இவருடைய 17 ஸ்கூல் படிப்பை வந்து முடிச்சிடுறாங்க. முடித்த பிறகு பிரசிடென்சி யூனிவர்சிட்டி, அதாவது பிரசிடென்சி காலேஜில் போய் இவர் வந்து மேற்படிப்புக்காக காலேஜ் படிக்கிறதுக்காக போய் ஜாயின் பண்ணுறாங்க மெக்னாட் சாகா. ஸோ அதுவுமே இவருடைய உழைப்பில் தான், இவர் டியூஷன் இருக்கக்கூடிய பணத்தில் தான். அப்படி இவர் போய் ஜாயின் பண்ணும்போது அந்த காலேஜில் தான் சத்யேந்திரநாத் போஸ், அதுக்கப்புறமா இந்த ஜேனன் கோஸ், அதையும் தாண்டி ஞானேந்திரநாத் பேனர்ஜி, இவங்கெல்லாம் இவருக்கு வந்து நண்பர்களாக கிடைக்கிறாங்க. அதில் குறிப்பிட வேண்டிய ஒரு நபர் இந்த சத்யேந்திரநாத் போஸ். ஏன்னா அவர் தான் இந்த கிளாஸ்லேயே மெக்னாட் சாகாவை விட ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு மாணவனாக இருந்திருக்கிறாங்க. ஸோ அவர் கூட சேர்ந்து மெக்னாட் சாகா 2வது இடத்த வந்து பிடிச்சி வந்திருக்கிறாங்க. அதுக்கு இன்னொரு காரணம், இந்த சத்யேந்திரநாத் போஸ் வந்து சான்ஸ்கிரிட்டே வந்து படித்தாங்க. ஆனால் இவர் வந்து இந்த ஒரு சமயம் ஜெர்மன் மொழியை வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த மொழி அப்படின்றது வந்து
பெரிய ஒரு உதவிகரமான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி மெக்னாட் சாகா வந்து புரிஞ்சுக்கிட்டு ஜெர்மனி மொழியை வந்து ஜெர்மன் மொழியை வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனால் இவர் ஜெர்மன் மொழி அப்போ தான் கற்றுக்க ஆரம்பிக்கிறனால அதில் வந்து அவரால் அந்தளவுக்கு மார்க் வாங்க முடியல. இதனாலேயே இந்த சத்யேந்திரநாத் போஸ் வந்து நிறைய மார்க் எடுத்தாங்க. இறுதி 1913 ஆண்டில் கரெக்டாக இவருடைய 20வது வயதில், அதாவது மெக்னாட் சாகா அவருடைய 20வது வயதில் இவருடைய படிப்பை வந்து முடிக்கிறாங்க. அப்போ இவருக்கு வந்து சில்வர் மெடல், அவருக்கு வந்து கோல்டு மெடல். சத்யேந்திரநாத் போஸ் தான் வந்து கோல்டு மெடல், ஸோ இவருக்கு வந்து ரெண்டாவது இடம் வந்து மெக்னாட் சாகா. இதுக்கப்புறம் மேற்படிக்காக ரெண்டு பேருமே சேர்ந்து கல்கத்தா யூனிவர்சிட்டி, அதாவது அது வந்து ராஜபசேர் சயின்ஸ் காலேஜ் அப்படின்னு இருந்தது, அந்த காலேஜில் போய் இவங்க ஜாயின் பண்ணுறாங்க. அந்த காலேஜில் தான் ஜெகதீஷ் சந்திர போஸ் மாதிரியான, அதுக்கப்புறமா இன்னொருத்தர் வந்து பிரஃபுல்லா சந்திர ரே, பிசி ரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி புகழ்பெற்ற பேராசிரியர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு கீழே இவங்க வந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ நல்லாவே வந்து மெக்னாட் சாகா படிப்பை வந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த ஒரு சமயத்துலேயுமே இவர் ஜெர்மன் மொழியை கற்றுக்கிற நிறுத்தலை தொடர்ந்து வந்து கற்றுட்டு வந்திருக்கிறாங்க. இறுதியாக 1915 ஆண்டில் இவருடைய 22 வயதில் மெக்னாட் சாகா மாஸ்டர் டிகிரி முடிச்சிடறாங்க. முடித்த பிறகு இந்த பிசி ரே அப்படின்ற இந்த ப்ரொஃபுல்லா சண்டரே, இவரே வந்து மெக்னாட் சாகா பற்றி தெரிஞ்சிருந்தனால நீயும் நீ வந்து மேத்தமேட்டிக்ஸ் ப்ரொஃபஸராக வந்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி இவரை படித்த அதே ராஜபசர் காலேஜ்லேயே வந்து இவருக்கு வந்து இடம் கொடுக்குறாங்க. அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் ஈடன் ஹிந்து காலேஜ், ஈடன் ஹிந்து ஹாஸ்டலில் தான் இவர் தங்கி படித்தாங்க. ஏன்னா கல்கத்தா வரணும் அப்படின்றனால அப்படி வந்து இவர் படிக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களால், அதாவது அப்பர் கேஸ்டினால பல பிரச்சனைகள் அனுபவி வச்சாங்க. குறிப்பாக சொல்ல போனால் இந்த டைனிங் ஹாலில் கூட சேர்ந்துலாம் உட்காந்து சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் பல பிரச்சனைகள் மெக்னாட் சாகாவுக்கு ஏற்படுத்தினாங்க. ஆனால் அதெல்லாமே கடந்து மெக்னாட் சாகா வந்து தொடர்ந்து எல்லா விஷயங்களையும் முடித்து படித்து முடிச்சுட்டு அதே இடத்துலேயே வந்து ஒரு ப்ரொஃபஸராக வந்து இருந்தாங்க. ஸோ மேத்தமேட்டிக்ஸில் ஆனால் போக போக இவருக்கு வந்து சில பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருந்தது. மேத்தமேட்டிக்ஸில் வந்து இவர் என்ன தான் வந்து சிறந்து விளங்கினாலும் சில பிரச்சனைகள் வந்து வருது. அந்த பிரச்சனைகளின் காரணமாக மெக்னாட் சாகா வந்து ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸராக வந்து இந்த பிசி ரே அப்படின்றவர் மாற்றிடுறார். ஸோ இந்த ஒரு சமயம் தான் இவருடைய வாழ்க்கையில் இயற்பியல் அப்படின்றதே வந்து வருது. ஆனால் அப்போல்லாம் இயற்பியல் இவருக்கு வந்து அந்தளவுக்கு தெரியாது. ஆனால் இவருக்கு தெரியல அப்படின்னாலும் இவருக்கு வந்து இருந்த திறமையானது படிக்கக்கூடியது. ஸோ இதனால் நிறைய லைப்ரரிஸுக்கு போய் புத்தகங்கள் எடுத்து இந்த இயற்பியல் சம்மந்தமான விஷயங்களை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ தான் கரெக்டாக 1916 ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்குது. அதுதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அப்படின்ற புகழ்பெற்ற விஞ்ஞானி, இவரை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஸோ அந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, அதாவது ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி தியரியை வந்து பொது சார்பியல் கோட்பாட்டை வந்து 1916 ஆண்டில் வெளியிடுறாங்க. அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அதாவது அவர் ஜெர்மன் மொழியை ஜெர்மனியை சேர்ந்தவர், அதனால் அவர் ஜெர்மன் மொழியில் தான் அதை வெளியிட்டிருந்தாங்க. அப்போ அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருந்தது அப்படின்னா, இந்த ஒளியானது பெண்டாய் வந்தது அப்படின்னா, நான் சிம்பிளாக சொல்கிறேன், ஒளி வந்து பெண்டாய் வளைஞ்சு வந்தது அப்படின்னு சொன்னால் இவருடைய கோட்பாடு இந்த ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி தியரி வந்து சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதை வந்து மெக்னாட் சாகா வந்து படித்து புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா இவருக்கு ஜெர்மன் மொழி தெரியும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டாலும் இவரால் மேற்கொண்டு எதையுமே வந்து செய்ய முடியாது. காரணம் இவருக்கு ஆய்வு செய்யக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு சமயத்தில் நாலேஜ் இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்னொரு பக்கம் இதை வந்து நிரூபிக்கிறதுக்குண்டான பல முயற்சிகளில் உலகம் முழுவதும் விஞ்ஞானிகள் வந்து ஈடுபட ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த சமயம்தான் மெக்னாட் சாகா வந்து ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸராகவுமே வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு பல முனைப்பில் வந்து இவர் பல விஷயங்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ அதுக்கு நடுவில் 1918 ஆண்டு ராதாராணி அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து மெக்னாட் சாகா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவருடைய 25வது வயதில். ஸோ இது இவருடைய பர்சனல் லைஃபாக இருந்தது. இன்னொரு பக்கம் 1919 ஆண்டு சர் ஆர்த்தர் எடிங்டன், இவரை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், அவர் தான் வந்து இந்த ஒளிவானது வந்து பெண்டாகி வருது, வளைஞ்சு வருது, அப்போது ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுடையது சரி அப்படின்னு சொல்லி சர் ஆர்த்தர் எடிங்டன் வந்து முடிவு பண்ணி அதை வந்து அறிவிக்கிறாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இந்த ஒரு சமயம் தான் இது வந்து கல்கத்தா யூனிவர்சிட்டிக்குமே வருது. ஏன்னா இங்கே தான் வந்து ப்ரொஃபஸராக மெக்னாட் சாகா வந்து ஒர்க் பண்ணி வராங்க. ஸோ அவருக்குமே இந்த விஷயங்கள்லாம் தெரிய வருது. தெரிய வந்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய யாருக்குமே ஜெர்மன் தெரியாது, ஆனால் மெக்னாட் சாகாவுக்கு தெரியும் அப்படின்றனால அது ஜெர்மன் மொழியில் படித்து அது 600 பக்கம் 500க்கும் மேற்பட்ட பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகமாக ஆங்கிலத்திலேயே வெளியிடுறாங்க இந்த ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி தியரியை. ஸோ இவ்வளோ பெரிய விஷயம் வந்து மெக்னாட் சாகா வந்து செஞ்சுருந்தாங்க. இது இந்த ஒரு சமயம் வந்து பிரிட்டிஷ்லாம் பல தடைகள் போட்டாங்க. ஏன்னா அவங்க தான் இங்கே வந்து ஒர்க் பண்ணி வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இந்த யூதர்கள்னாலே ஆகாது பிரிட்டிஷுக்கு. அப்போ ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் யூதர், அவருடைய இது வந்து இங்கே எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி இங்கெல்லாம் வந்து புக்கெல்லாம் பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இறுதியாக மெக்னாட் சாகா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன்ட்டையும் பர்மிஷன் வாங்கி
இங்கே வந்து அந்த புக்கை வந்து வெளியிட்டார். ஸோ பல சிக்கல் இருந்தது, அதை கடந்து இதை வந்து செஞ்சாங்க. இதுக்கப்புறம் 1920 அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்குது. அதுதான் பார்த்திங்கன்னா இந்த சூரியனில் ஆங்காங்கே கருப்பு கருப்பாக வந்து ஒரு துளை மாதிரி ஏற்படுது, அது எதனால் அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருந்தது. அதை வந்து முதல் முறையாக வந்து இவர் தான் வந்து சொல்கிறாங்க, அயனிசேஷன் ஏந்தி சோலார் குரோமோஸ்பியர் அப்படின்ற ஒரு கட்டுரை வெளியிடுறதன் மூலமாக. அதாவது அதன் மூலமாக மெக்னாட் சாஹா சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, அந்த அயனியாக்கம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அதாவது அயனியாக்கம் அப்படின்னு சொல்லும்போது அணுவிலிருந்து எலக்ட்ரானை பிரித்து எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அணு வந்து அயனியாக மாறும், அதுதான் அயனியாக்கம் அப்படின்னு. இன்னமும் புரிகிற மாதிரி சொல்ல போனால் அணுவானது வந்து இந்த எலக்ட்ரானானது வந்து நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எலக்ட்ரான் நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்கும்போது அணுவிலிருந்து எலக்ட்ரானை நீக்கும்போது, அதாவது நெகட்டிவ் எனர்ஜியை நீக்கும்போது அது பாசிட்டிவாக மாறிடும். அதாவது நெகட்டிவை தூக்குனா ஒரு இடத்துலேருந்து அது பாசிட்டிவாக மாறிடும். ஸோ அதுதான் வந்து அயனி, அது வந்து அயனியாக்கம் அப்படின்னு மெக்னாட் சாஹா வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது, கண்டுபிடிப்பாக இருந்தது. அதே சமயம்தான் இவர் சாஹா அயனிசேஷன் ஈக்குவேஷன், அதாவது சாஹா அயனியாக்கம் சமன்பாடு அப்படின்றத வந்து கொண்டு வராங்க. அதுவுமே வந்து பெரிய விஷயம். ஏன்னா ஸ்பெக்ட்ரல், அதாவது இந்த நட்சத்திரங்களுடைய நிறமாலையை வச்சு அதோடைய கெமிக்கல் கண்டிஷன் என்ன, அதோடைய ஃபிசிக்கல் கண்டிஷன் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பை தான் மெக்னாட் சாஹா வந்து சொல்கிறாங்க. இதனால் பல விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட நியூட்டன், ஐசக் நியூட்டனுக்கு பிறகு பல முன்னேற்றங்கள் இந்த வானியல் துறையில் ஏற்படாமலே இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 300 ஏற்படாமல் இருந்த இந்த ஒரு முன்னேற்றம் மெக்னாட் சாஹாவுடைய இந்த ஈக்குவேஷன் மூலமாக ஏற்பட ஆரம்பிக்குது. காரணம், இந்த ஸ்பெக்ட்ரல் இந்த நிறமாலை வச்சுட்டு இந்த கெமிக்கல் கண்டிஷன், அதாவது வேதியியல் அந்த கம்போசிஷன் என்ன, கலப்பு என்ன, அதே மாதிரி அந்த ஃபிசிக்கல் கண்டிஷன் என்ன அப்படின்றது நட்சத்திரத்தை வந்து கண்டறிய முடியும். அதே மாதிரி அதோடைய டெம்பரேச்சர், அதோடைய வெப்பநிலை என்ன அப்படின்றதையுமே மெக்னாட் சாஹாவுடைய ஈக்குவேஷன் மூலமாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் பல விஷயங்கள் வந்து வானியல் துறையில் வந்து ஏற்பட்டது. அந்த ஒரு சமயம் தான் ரால்ஃப் ஹச் ஃபவுலர் அப்படின்ற ஒரு விஞ்ஞானியும், அதே மாதிரி எட்வர்ட் ஆர்தர் மில்னே அப்படின்றவங்க, இந்த ரெண்டு பேருமே வந்து பிரிட்டிஷ் சேர்ந்தவங்க. ஸோ அவங்க வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து, இந்த ஈக்குவேஷனை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. அப்போது மெக்னாட் சாஹாவுக்கு பெரிய அளவில் புகழ் அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, இவர் உலக அளவிலே புகழ் அடைஞ்சிட்டார் அப்படின்னா அப்போ இந்திய அளவில் யோசிச்சு பாருங்கள். இதன் காரணமாக இவருக்கு 1923 யூனிவர்சிட்டி ஆஃப் அலகாபாத், அலகாபாத் யூனிவர்சிட்டியில் ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸராக, அதாவது இயற்பியல் பேராசிரியராக மெக்னாட் சாஹா வந்து நியமிக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு பேராசிரியராக இவருடைய 30வது வயதுலேருந்து இவர் வந்து பணியாற்ற ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த சமயத்தில் இவர் கண்டுபிடிச்ச விஷயங்களானது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருந்தது. குறிப்பாக சொல்லப்போனால் சிசிலியா பெயின் கபாஸ்கின், இந்த ஒரு பெண் விஞ்ஞானி, இவங்களை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இவங்க தான் முதல் முறையா நட்சத்திரமானது ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியத்தினால் ஆனது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படியே அது 1925 அவங்களுடைய ஆய்வு முடிவில், அதாவது டிசர்டேஷன் தீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய பிஎஸ்டி ஆய்வு கட்டுரை, அதில் வந்து சிசிலியா பெயின் கபாஸ்கின் வந்து இதை வெளியிட்டிருந்தாங்க. அதில் அவங்க மேற்கோள் காட்டின விஷயம் என்ன அப்படின்னா, மெக்னாட் சாஹாவுடைய அந்த அயனிசேஷன் ஈக்குவேஷன், சாஹா அயனிசேஷன் ஈக்குவேஷன் பயன்படுத்தி தான் நான் இதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி சிசிலியா பெயின் கபாஸ்கின் சொல்லியிருந்தாங்க. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்ற யோசிச்சு பாருங்கள். ஸோ இது பிற்காலத்தில் வந்து உறுதி செய்யப்பட்டது. இது உறுதி செய்யப்பட்ட காரணமாக 1927 மெக்னாட் சாஹாவுக்கு ஃபெல்லோ ஆஃப் ராயல் சொசைட்டியாக வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க, அதாவது எஃப்ஆர்எஸ் பட்டம் வந்து கிடைக்குது. ஸோ அந்த ஃபெல்லோ ஆஃப் ராயல் சொசைட்டியாக ஒரு இந்தியர் தேர்ந்தெடுக்கப்படுறது மிகப்பெரிய விஷயம். ஸோ இதுக்கப்புறம் இவர் தொடர்ந்து இவருடைய ஆய்வுகளில் ஈடுபடும் போதே, இன்னொரு பக்கம் இந்த அலகாபாத் யூனிவர்சிட்டியிலையுமே இவருடைய ப்ரொஃபஸர் வேலையை வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணி வந்திருக்கிறாங்க. ஸோ இவருடைய திறமை வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. இதன் காரணமாக 1930 நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்ஸ், அதாவது நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்ஸுடைய ஆர்கனைசிங் லீடிங் ஸ்பிரிட்டாக வந்து இவர் வந்து நியமிக்கிறாங்க. அதாவது அதை ஒழுங்கமைக்கக்கூடிய ஒரு லீடராக வந்து மெக்னாட் சாஹாவை 1930 நியமிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு அளவுக்கு வந்து மெக்னாட் சாஹா வந்து உயர்ந்திருந்தாங்க. இதுக்கப்புறம் மெக்னாட் சாஹா வந்து ஒரு புக்கையுமே வந்து எழுத ஆரம்பிச்சிருந்தாங்க, கோஆர்த்தர் பண்ணி, அதாவது மெக்னாட் சாஹா மட்டும் எழுதாமல் இன்னொருத்தர் கூட சேர்ந்து ட்ரீட்டிஸ் ஆன் மாடர்ன் ஃபிசிக்ஸ் அப்படின்ற ஒரு புக்கை வந்து எழுதி வந்தாங்க. இது சில ஆண்டுகளுக்கு பிறகு 1934 மெக்னாட் சாஹா வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த 1934 இந்தியன் ஃபிசிக்கல் சொசைட்டியிலையுமே இவரை வந்து ஆர்கனைசிங்கில், அதாவது ஒழுங்கமைக்கிறதுல லீடிங் ஸ்பிரிட்டாக வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கடுத்த ஆண்டு 1935 இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், அதுலேயுமே வந்து மெக்னாட் சாஹாவை இந்த லீடிங் ஸ்பிரிட்டாக இந்த ஆர்கனைசிங்கில் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ பெரிய பெரிய ஒரு பொறுப்பு மெக்னாட் சாஹாவுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருந்தது. இன்னொரு பக்கம் இதே 1935 இவர் ஒரு ஜேர்னல், சயின்ஸ் அண்டு கல்ச்சர் அப்படின்ற ஒரு ஜேர்னலை வந்து நிறுவுறாங்க. அதோடைய எடிட்டராக, அதோடைய ஆசிரியராகவுமே இவரே வந்து
நியமிச்சுக்கிட்டாங்க. ஸோ மெக்னாத் சாகாவே ஒரு எடிட்டராக இருந்து அதில் நிறைய கட்டுரைகள் மக்களுக்கு புரியக்கூடிய வகையில் அறிவியலை கொண்டு போய் இந்த ஒரு சமயத்தில் தான் சேர்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதன் பிற்பாடு ஒரு 3 ஆண்டுகளுக்கு பிறகு 1938 கல்கத்தா யூனிவர்சிட்டியிலேருந்தே இவருக்கு வந்து அழைப்பு வருது. அதுவும் குறிப்பாக ஃபேக்கல்ட்டி ஆஃப் சயின்ஸில் டீனாவும் ப்ரொஃபஸராகவும் இவரை நியமிக்கிறாங்க. ஸோ அந்த 1938 அலகாபாத் யூனிவர்சிட்டியிலேருந்து இவர் கல்கத்தா யூனிவர்சிட்டிக்கு போகிறாங்க, அங்கே ஒரு ப்ரொஃபஸராக. அதே மாதிரி போக போக டீனாவுமே வந்து ஃபேக்கல்ட்டி ஆஃப் சயின்ஸில் பணியாற்ற ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ தான் இவர் இன்ஸ்டிடியூட் ஃபார் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், அதாவது இந்த நியூக்ளியர் ஃபிசிக்ஸோடைய அந்த இன்ஸ்டிடியூட் நிறுவனத்தை வந்து நிறுவனம் அப்படின்ற அந்த ஒரு முனைப்போடு இவர் ஈடுபட்டாங்க. இவருடைய உழைப்பின் பேரில் சில ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 1943 மெக்னாத் சாஹா மூலமாக இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அப்படின்னு நிறுவப்படுது. அதோடைய பேருமே வந்து சாஹா இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க இவருடைய பேரே. ஸோ அந்த பெருமை வந்து இவருக்கு வந்து கிடச்சிருந்தது. இதுக்கப்புறம் மெக்னாத் சாஹாவுடைய கண்டுபிடிப்புகள் இன்னுமே நிறைய, அதாவது சோலார் மீட்டர் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சாங்க. அதாவது இந்த சோலார் ரேஸோடைய, சோலாருடைய கதிர்வீச்சுகளுடைய அந்த எடை என்ன, வெயிட் என்ன, அதே மாதிரி அதோடைய ப்ரெஷர், அதோடைய அழுத்தம் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்குண்டான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையுமே மெக்னாத் சாஹா இதுக்கு நடுவில் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. அப்போது ஒரு முறை வந்து ராபர்ட் ஓப்பனைமர், ஜே ராபர்ட் ஓப்பனைமர், இவரை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அவர்கிட்ட வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க, இந்த நட்சத்திரத்துடைய வெப்பநிலை வந்து இவ்வளோ டிகிரி செல்சியஸ் அப்படின்னு. உடனே ஜே ராபர்ட் ஓப்பனைமர் வந்து கேட்குறாங்க, அதை எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது ஆல்பர்ட் சொல்றாங்க, மெக்னாத் சாஹாவுடைய ஈக்குவேஷனை செஞ்சேன், ஐ டிட் சாஹா ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ எவ்வளோ பெரிய விஷயம், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அப்படின்ற மிகப்பெரிய விஞ்ஞானி அவரே வந்து மெக்னாத் சாஹா வந்து குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, அப்போ மெக்னாத் சாஹா இன்னும் எவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக இருந்திருப்பார் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ஸோ பெரிய பெரிய விஷயம் நடந்தது. இதன் பிறகு பெரிய பெரிய விஞ்ஞானிகள் இவரை பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் வந்து இந்தியாவுக்கு வருகை தந்தாங்க மெக்னாத் சாஹாவை பார்த்துட்டு போகிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி தான் 1950 வரைக்குமே போனது. இதுக்கப்புறம் இவர் வந்து அரசியல்லையுமே பாலிடிக்ஸ்லையுமே ஈடுபட ஆரம்பிச்சிருந்தாங்க. 1951 நடந்த லோக்சபா எலெக்ஷனில் இவர் கலந்துக்கிறாங்க. அப்போ இவர் வந்து நார்த் ஈஸ்டர்ன் கொல்கத்தாவில் சைடு தான் நின்னாங்க, வடமேற்கு கொல்கத்தாவில் தான் இவர் நின்னாங்க. அப்படி நிற்கும்போது இவருக்கு எதிர்த்து நின்றவர் வந்து காங்கிரஸை சார்ந்த பிரபுதயால் ஹிமா சிங்கா அப்படின்ற ஒரு நபர். அவர்கிட்ட வந்து நிறைய பணம் இருந்தது, நிறைய சக்தி இருந்தது, ஆனால் இவர்கிட்ட எதுவுமே கிடையாது. அப்போ மெக்னாத் சாஹா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ட்ரீட்டிஸ் ஆன் ஹீட் அப்படின்னு ஒரு புக்கை எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பப்ளிஷர்கிட்ட எனக்கு அட்வான்ஸ் கொடுங்க, ஒரு 5000, நான் இதை வந்து கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ட்ரீட்டிஸ் ஆன் புக்குக்குண்டான, ட்ரீட்டிஸ் ஆன் ஹீட் புக்குக்குண்டான அட்வான்ஸ் 5000 வாங்கிக்கிறாங்க. அந்த 5000 வாங்கிட்டு தான் மெக்னாத் சாஹா அந்த 5000 மட்டுமே எலெக்ஷனுக்காண்டி செலவு பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 16% ஓட்டு வித்தியாசத்தில் இந்த பிரபுதயால் ஹிமாத் சிங்காவை வீழ்த்தி மெக்னாத் சாஹா வந்து இந்த ஒரு லோக்சபா மெம்பராக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ 1952 அரசியலையும் ஈடுபட்டு பல விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் 1953 இந்தியன் அசோசியேஷன் ஃபார் கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ் அதோடைய டைரக்டர், கௌரவ டைரக்டராகவுமே வந்து இவர் நியமிக்கப்படுறாங்க. ஸோ அதுலேயுமே பல விஷயங்கள் மெக்னாத் சாஹா செஞ்சு வந்தாங்க. அந்த ஒரு சமயம்தான் இவர் செய்யக்கூடிய விஷயங்கள், அதாவது குறிப்பாக இந்த பாலிடிக்ஸ்லேருந்து இவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இண்டஸ்ட்ரியலைசேஷன் பண்ணுறது, அதுக்கப்புறமா இந்த எஜுகேஷனுக்காக மக்களை வந்து முன்னேற்றுறது, அதே மாதிரி ஹெல்த், இந்த உடல் சார்ந்த விஷயங்கள், உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறது, அதையும் தாண்டி இந்த ரிவர் வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு பிளான், குறிப்பாக தாமோதர் வேலி அப்படின்ற பிளானை இவர் தான் வந்து துவக்கி வச்சாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் மக்கள் நலனுக்காகவுமே மெக்னாத் சாஹா வந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக பார்லிமெண்ட்டில் இவர் வந்து ஒரு நேர்மையான, கூர்மையான ஒரு நபராக இருந்திருக்கிறாங்க. அதாவது ஹானஸ்ட்லி ஷார்ப்லி வந்து இவர் இருந்திருக்கிறாங்க. இது வந்து மெக்னாத் சாஹா இன் பார்லிமெண்ட் அப்படின்ற புக்கில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது. ஸோ இப்பேற்பட்ட ஒரு நபர் 1956 பிப்ரவரியில் வந்து இவருடைய 62வது வயதில் வந்து இவர் வந்து பிப்ரவரி 16 1956 அன்றைக்கி இவருடைய 62வது வயதில் மாரடைப்புனால ராஷ்டிரபதி பவன்லேருந்து சில தூரங்களில் வந்து இவர் இறந்து போயிடுறாங்க. ஸோ வெளியே வரும்போது, ஸோ இப்படி மெக்னாத் சாஹா இறந்து போன பிறகு இவருடைய இறுதிச் சடங்கில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கலந்துருந்தாங்க. இவருக்குமே வந்து நோபல் பரிசு வந்து வழங்கப்பட்டிருக்கணும் அப்படின்றது தான் வந்து பேச்சாக இருந்தது. இவர் ஒருவேளை நிறைய காலம் வாழ்ந்திருந்தார் அப்படின்னா இவருடைய கண்டுபிடிப்புகளுக்காக கண்டிப்பாக மெக்னாத் சாஹாவுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கும் அப்படின்னு தான் பெரிய பெரிய விஞ்ஞானிகளுடைய கருத்தாக இருந்தது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்தியாவில் பிறந்த ஒரு மெக்னாத் சாஹா அப்படின்ற விஞ்ஞானி இவ்வளோ பெரிய ஒரு பல சயின்டிஸ்ட் கூட சேர்ந்து இணைஞ்சு பணியாற்றக்கூடிய அளவில் ஒரு மிகப்பெரிய நபராக இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக பால் டிரேக் கூடலாம் சேர்ந்து இந்த டிரேக் சாஹா ஈக்குவேஷன் மாதிரி பல விஷயங்களை வந்து வெளியிட்டிருந்தாங்க. இந்த பால் டிரேக் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ இந்த மாதிரி மெக்னாத் சாஹா பல விஷயங்களை வந்து செஞ்சிருந்தாங்க.
இருந்திருக்கிறாங்க. ஸோ ஆனால் இவர் வந்து இன்னுமே கூட ஒரு மறைக்கப்பட்ட ஒரு விஞ்ஞானியாக தான் இருக்கிறாங்க. குறிப்பாக அப்துல் கலாம் அவர்கள், அப்துல் கலாம் ஐயா சொல்லும்போது மெக்னாட் சாகா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து 21 நூற்றாண்டை நோக்கி இந்த அறிவியல் உலகம், குறிப்பாக வானியல் வளர்ந்துருக்கு அப்படின்னா, அதோடைய டேர்னிங் பாயிண்ட் 1930களில் நடந்தது, அதோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து மெக்னாட் சாகா தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஏற்பட்ட மெக்னாட் சாகா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.